ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் வாதி. கடவுள், மதம், நம்பிக்கை, வழிபாடு, அப்புறம் சடங்குகள், இந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து நீங்கள் பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. ஸோ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள், பக்தி, இந்த மாதிரி எல்லா விஷயம் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்கும், ஒரு பிகினிங், இல்லாட்டி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு புக் ரிவ்யூ தான். ஸோ அந்த புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் பிறந்த கதை, எஸ்ஏ பெருமாள் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப சின்ன ஒரு 30 பேஜஸ் தான். ஸோ அதுக்கு பின்னாடி சில ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆதார நூட்கள் அப்படின்ட்டு. ஸோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு அவர் கலெக்டிவாக போட்டு இதில் வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆதிகால மனிதன் வந்துட்டு இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தவன் தான். இடி, மின்னல், மழை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவனுக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அறிவியல் வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டம். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக பயந்துருக்கான். ஸோ பயந்தான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு கதைகளை உருவாக்க ஆரம்பித்தான். ஸோ கட்டுக்கதைகள் ஆரம்பித்தது. அதே மாதிரி அவனுடைய அடுத்தடுத்த வம்சாவளிக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுத்த எல்லாமே இப்படி தான் ஆரம்பிச்சது. வில் டியூரண்ட் அப்படிங்கிற ஃபிலாசபர் கூட பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிப்பார். ஒரு நாய் வந்துட்டு பார்த்திங்கன்னா காற்றுல வந்து ஒரு பேப்பர் பறந்து வருதுன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்கும். ஸோ அதே மாதிரி ஆதிகால மனிதன் வந்து அன்றைக்கி வந்துட்டு அவனுக்கு அவனுடைய 6th சென்ஸுக்கு புலப்படாத சில விஷயங்கள், இல்லாட்டி அவனுக்கு அந்த வளர்ச்சி இல்லாத, அறிவியல் வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு. அப்படிங்கிறப்ப எல்லாமே அவனுக்கு வந்து விசித்திரமாகவும் ஒரு ஆச்சரியமாக தான் இருந்திருக்கு. அதை பார்த்து பயந்தது வந்துட்டு நியாயமான விஷயமும் கூட. ஸோ அப்படி ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சது இந்த ஆவி, நரபலி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள். ஸோ ஆரம்பத்துலேருந்து ஆவி பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு பார்த்திங்கன்னா, மனிதர்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு குலமாக, ஒரு குரூப்பாக தான் வந்துட்டு வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் குலம் அப்படின்னு சொல்லுவாங்க, கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு குலத்துக்கும் இல்லாட்டி அந்த கணத்துக்கும் வந்துட்டு ஒரு தலைவன் இருந்திருக்கான். ஸோ ஒரு ஹெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா குலபதி, கணபதி, அந்த மாதிரி பேர்லாம் அவங்க இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு அந்த தலைவன் வந்துட்டு இறந்துட்டாலோ, இல்லாட்டி பை நேச்சர் டெத்தாவோ, இல்லாட்டி செத்துட்டாலோ வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஆகிடும். அதாவது இந்த மாதிரி தலைவன் இறந்துட்டு அப்படின்னா இப்போ குலத்தை பார்த்துக்கிறது யார், நம்ம குரூப்பை பார்த்துக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் தற்கொலைங்கிறது ரொம்ப சாதாரண நிகழ்வாக இருந்திருக்கு, ஒரு குலமே அழிஞ்சிருக்கு அந்த மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஆவிங்கிற கான்செப்ட் அப்படி தான் வந்துச்சு. அதாவது தலைவன் வந்து சாகலை, உடல் மட்டும்தான் போயிருக்கே தவிர உயிர் வந்து இன்னும் சுற்றி தான் இருக்குது. ஸோ அவரை வந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆவிங்கிற கான்செப்ட் வந்து உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறி வழிபாடு, அதாவது லிங்கம், யோனி, இந்த மாதிரி லிங்க வழிபாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எகிப்து, இந்தியா, இப்போ ரோமனி, இந்த மாதிரி நாட்டில் வந்து இந்த வழிபாடெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியாவிலேருந்து எஸ்பெஷலி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏன் வந்து இந்த வழிபாடு ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம உணர்வுகளை கிளறிவிட்டு கலையில் ஈடுபட செய்து இனப்பெருக்கத்தை தூண்டுவதே வழிபாட்டின் நோக்கமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் ஆகணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆதிகால மனிதர்கள் அவங்களுடைய ஜென்ரேஷனும் இல்லாட்டி அவங்க காலகட்டத்தில் வந்துட்டு இந்த ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா 30, 32 இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அகால மரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 25 வயசில், 30 வயசில், ஏன் 5 வயசில் இந்த மாதிரி சாகனங்களோ இருந்திருக்காங்க. ஸோ வேட்டையாடுறதுக்கோ, இல்லாட்டி மேய்ச்சல் பண்ணுறதுக்கோ, விவசாயம் பண்ணுறதுக்கோ வந்துட்டு ஒரு ஒரு அதிக அளவான பாப்புலேஷனில் இருந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாகணும், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு இந்த குறி வழிபாடு அப்படிங்கிற கான்செப்டே வந்து வந்துச்சுங்கிற மாதிரி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நரபலி, வந்து ரொம்பவே அந்த காலத்துலேருந்து ரொம்பவே ஒரு காமனான ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சென்ட்ரல் அமெரிக்கா, மெக்சிகோலாம் பார்த்தீங்கன்னா 15th சென்ச்சுரி வந்துட்டு சூரிய பகவானுக்கு வந்து ஒரு கோயில் கட்டும்போது கிட்டத்தட்ட 20,000-30,000 பேரை வந்துட்டு பலியிடப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்லை சொல்கிறாங்க. அதேமாதிரி சுயநரபலியும் இருந்திருக்குது. அதாவது செல்ஃப் சாக்ரிஃபைஸ், அதாவது இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கு. தலைவலி சிற்பங்கள் வந்துட்டு பழனியில் வந்துட்டு ரவிமங்கலம் அப்படிங்கிற ஊர்லலாம் வந்துட்டு நிறைய சிலைகள்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சிற்பங்கள்லாம் இருக்குன்ட்டு சிலப்பதிகாரத்துலேயும் வந்துட்டு தலைபலியிட விழா அப்படிங்கிறதும் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் கடவுள் எல்லாமே வந்துட்டு ஒரு வகையான காட்டுமிராண்டித்தனமானதாக இருந்திருக்கு. மதங்களும் சரி, அதோடைய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக காட்டுமிராண்டித்தனமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறாங்க. காற்று கருப்புற கான்செப்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ காற்றுங்கிறது காற்று, புயல், சூறாவளி இதெல்லாம் பார்த்து பயந்துருக்காங்க. இருட்டுனாலும் பயந்தான். ஸோ இதெல்லாம் வந்து காக்கிறதுக்காக வந்துட்டு அவங்க கடவுளை வந்துட்டு முன்னோர்கள் வச்சு உருவாக்குனாங்க. அதே மாதிரி வழிபடும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கருப்பன், கருப்புசாமி, காத்தவராயன், அதுக்கப்புறம் கருப்பாயி, இந்த மாதிரி பேரெல்லாம் பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி வச்சதானே தவிர ஒரு பயத்தால் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வழிபாடு, ஒரு சடங்கு தானே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நாகதேவதை அப்படிங்கிற விஷயம். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கரையான் புட்டெடுக்க கருநாகம் புகுந்தது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ பாம்பு பார்த்திங்கன்னா ஏன் கரையான் புத்துக்குள்ளே போகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்துட்டு இந்த ஹீட் வென்டிலேஷன், அந்த புட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அது மூலம் தான் அந்த பாம்பு வந்து படம் எடுத்து காட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஹீட் வென்டிலேஷனுக்காகவும், அதே மாதிரி ஃப்ளட்லேருந்து ப்ரிவெண்ட் ஆகிறதுக்காக, அதாவது மழை வெள்ளம் வந்துச்சுன்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த கரையான் புட்டுக்களே பாம்பு வந்து ஸ்டே பண்ணுது. அதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான் வந்துட்டு அந்த புற்றுக்குள்ளே வந்துட்டு அப்படி இருக்குதே தவிர அது வந்துட்டு ஏதோ ஒரு கடவுளுங்கிற மாதிரி வந்துட்டு பின்னால் வந்துட்டு மக்களெல்லாம் வந்துட்டு அதை என்னன்னு தெரியாமல் வந்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாகதேவதை அப்புறம் பாம்பு படம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கடவுளுங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த கான்செப்ட் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நாகதேவதை பற்றி இப்படி அதில் சொல்லியிருக்காங்க. அதை கடைசியில் சாமியாக்கி பால் வைக்கிறது முட்டை வைக்கிறது அப்படிங்கிற அந்த வழிபாடெல்லாம் வந்து பின்னாடி வந்தது தான். ஸோ எல்லா சடங்குக்கும் எல்லா வழிபாட்டுக்கும் சரி இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் மதம்ங்கிறது ஒன்று உருவாச்சு, கடவுளுங்கிறது உருவாச்சு. ஸோ அந்த காலத்தில் எல்லாம் மக்களோட மக்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் போக போக வந்துட்டு இந்த புரோகிதர்கள் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பூசாரி வந்துட்டு தேவைப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு பூசாரி வந்துட்டு அவன் தான் தலைமை தாங்கி எல்லா ரிச்சுவல்ஸும் அந்த வழிபாடு பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு தலைமை தாங்கி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ காசு வாங்குறதும் சரி, பலி கொடுக்குறதும் சரி, படையில் வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் அவனுக்கு ஒரு பங்காக போகுது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பிஸ்னஸாக தான் இருக்குது. ஸோ அதே தான் அன்றைக்கி வந்திருக்கு, இன்றைக்கி வந்து கொஞ்சம் அது ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்குங்க அப்படின்னே மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ரிலீஜனால் ஒரே ஒரு நன்மை என்னன்னு பார்த்தா க்ரியேட்டிவிட்டி தான். அதாவது கலை, இலக்கியம், அப்புறம் நாடகம், கவிதைகள் இதெல்லாம் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஒவ்வொரு மனிதருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு உருவாக ஒவ்வொரு இலக்கிய படைப்புகளாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ சைவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கிய நூல்களும் இலக்கண நூல்களாக உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இந்த கிரியேட்டிவ்னால் என்ன யூஸ்ன்னு பார்த்தா ஒரு யூஸும் இல்லை. ஸோ படிக்கிறதுக்கு நல்லா இருக்கே தவிர அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்க தான் செய்யுது, அப்புறம் அப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. இப்போ மனுரீதியாக பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதியான்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மக்களை வந்து அடக்குமுறையாக்கி அவங்கள வந்துட்டு தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருக்கு. பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான். அந்த டைமில் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியும் சரி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பெர்சிக்யூஷன் நடந்திருக்கு. அதாவது படுகொலை, ஜெனோசைட் இந்த மாதிரி எல்லா விஷயம் இருக்குது. அதாவது கடவுளுக்காகவும் சரி மதத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சாகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமன் எம்பையர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஸோ அந்த முஸ்லீம் ஏராவே பார்த்தீங்கன்னா பெர்சிக்யூஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் வந்து நிறைய பேர் கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி இங்கே நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா முகல்ஸ் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹிந்துக்கள் வந்து இறந்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு மதத்தின் பேராலையும் அந்த கடவுளின் பேராலையும் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத உண்மை. ஒரு பக்கம் வந்துட்டு நாட்டை ஆள்றதா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு மதத்தை திணிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்துட்டு நடந்ததாக இருக்குங்கிறது உண்மையான விஷயமும் கூட, வரலாறு சொல்கிறதும் அதுதான். ஒவ்வொரு மதமும் சரி, ஒவ்வொரு கடவுளும் சரி, இல்லை ஒவ்வொரு இந்த மாதிரி ரிச்சுவல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொன்று வந்துட்டு அடக்குமுறை பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அறியாமையிலிருந்தும் பயத்திலிருந்து ஆரம்பிச்சது வந்து கடைசியில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் த்ரூ பவர் அண்ட் மணி மூலமாக வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஈவன் இன்றைக்கி பொலிட்டீஷியன்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பவரையும் பணத்தையும் வந்து தக்க வச்சதுக்காக அவங்க யூஸ் பண்ண வேண்டிய வெப்பன்ஸும் சரி எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு அது மதமும் கடவுளும் தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரிலீஜியன்ஸ் வந்துட்டு தப்பு அப்படிங்கிறத விட அது ஒரு நல்வழிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட பக்தியும் சரி உங்கள் நம்பிக்கையும் வந்துட்டு 4 பேருக்கு நல்லதாக இருக்குது அப்படிங்கிறப்போ யார் வந்துட்டு அதை குறை சொல்ல போகிறது கிடையாது. ஸோ கான்ஸ்டியூஷன் அதுதான் சொல்லுது, ரிலீஜன் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. பட் அட் த சேம் டைம் கிரிட்டிசிசம் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கிரிட்டிசிசம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த புக்கு வந்துட்டு எல்லாம் டோட்டலாக வந்து ஒரு 30 பேஜில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சரி, ஆவி, அப்புறம் வழிபாடு, அப்புறம் இந்த மாதிரி நாகதேவதையும் சரி, அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுள் மதமெல்லாம் எப்படி உருவாச்சுங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ மதம்ங்கிறதும் சரி இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். அதை பயாஸ்டாகவும் இல்லாமல் எல்லாத்தையும் படித்து எது நல்லது எது கெட்டதுங்கிறத வந்துட்டு பிரித்து பார்த்துட்டு தேவையானது எடுத்துகிட்டு தேவையானது தூக்கி போடணும் அப்படிங்கிறத வந்துட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான், நீங்கள் வாங்கி படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.